அனைவருக்கும் வணக்கம் முக்கிய செய்தி குறித்து காண்போம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஏர்மேன்களுக்கு வழங்கியுள்ள நோட்டீஸில் இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா நேபாள் பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளை சார்ந்தவர்கள் அமீரகத்திற்குள் நுழைவதற்கான தடையானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது எனினும் சரக்கு விமானங்கள் மற்றும் வணிக மற்றும் சார்ட்டர் விமானங்களானது தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கோவிட் பத்தொன்பது தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் பெற்றிருந்தால் இந்தியாவிலிருந்து குடியிருப்பாளர்கள் ஜூன் இருபத்தி மூன்று முதல் அமீரகம் வரலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் துபாய் செல்லும் எந்த விமான நிறுவனங்களும் இந்தியாவிலிருந்து முன்பதிவுகளை ஏற்கவில்லை ஜூன் இருபத்தி மூன்று முதல் விமான சேவையானது தொடங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்து முறையான தகவல் தொடர்பு எதுவும் விமான நிறுவனங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை இதனால் ஏர் இந்தியா மற்றும் எமிரேட்ஸ் ஆகிய விமான நிறுவனங்கள் ஜூலை ஏழு முதல் முன்பதிவானது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சமூக ஊடகங்களில் கூறியிருந்தன இதற்கிடையில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றிலிருந்து ஏர் இந்தியாவின் நடவடிக்கைகளானது மீண்டும் தொடங்கப்படுவதாக அந்நிறுவனத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது இது மக்களிடையே மேலும் குழப்பத்தை அதிகரித்தது ஏனெனில் இந்த அறிவிப்பின் காரணமாக விமான போக்குவரத்தானது இரு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் தொடங்கப்படுவதாக பல மக்களும் நம்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை